விண்டேஜ் வாட்சோட தனித்துவமே தனி தாங்க, வாங்க பார்க்கலாம். இந்த ஹெச்எம்டி வாட்ச் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து கிளாஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் செஞ்சுருக்காங்க. இந்த வாட்ச் எப்போ வாங்கிச்சு பார்த்தீங்கன்னா 1995ல் வாங்கின வாட்ச். ஸோ இப்போ வரைக்கும் பத்திரமா பாதுகாப்பாக வச்சிருக்கேன். ஸோ பின்னாடி திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ரெசிஸ்டன்ட். ஸோ இந்த ஹெச்எம்டி குளோபல் வாட்ச், ஸோ இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த வாட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக வாட்சுக்கு போகிற செல் எல்லாமே யூஸ் பண்ண தேவையில்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா கீ கொடுக்குற மாதிரி ஒரு டைப். ஸோ இப்போ நான் கீ கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ இப்போ வந்து நான் கீ கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ வருது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் இது கீ கொடுக்க கொடுக்க எவ்வளோ நீங்கள் கீ கொடுக்குறீங்களோ அவ்வளோ வந்து அவ்வளோ நேரம் வந்து இந்த வாட்ச் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ இது மாதிரி வாட்ச் வந்து பெரும்பாலும் இப்போ நம்ம பார்க்க முடியாது. ஸோ 1995லேருந்து பத்திரமா இந்த வாட்ச் வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒன்றே ஒன்று, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.